ఎస్ వీరసురోవర స్వామిన சுதர்ஷனாச்சாரியார் அவரோட முன்னிலையிலும் ட்ரஸ்ட் மெம்பர்கள்லாம் சேர்ந்து புது கோயிலாக இதை உருவாக்குறோம். உருவாக்குறப்ப நாங்கள் ஒரு சின்ன கோயிலாக தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற மாதிரி எண்ணத்தில் ஆரம்பித்தோம். இப்போ சிற்பி வந்து இவ்வளோ பெரிய ஒரு பெருமாளையும் இதுவாக சிறப்பாக செஞ்சதுக்கப்புறம் எல்லாமே வந்து இது ஒரு மக்களோட கண்ட்ரிபியூஷனோட இன்றைக்கி 10 நாள் பிரமோட்சம் பண்ணுற அளவுக்கு நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இங்கே நாங்கள் இந்த கோயிலை ஆரம்பிக்கிறப்ப சும்மா விளையாட்டாக தான் ஆரம்பித்தோம். ஆனால் இந்த இடத்த வந்து இந்த கோயிலுக்கான பணிகள் செய்கிறப்ப தான் தெரிஞ்சது. இங்கே ஏற்கனவே ஒரு இங்கே ஒரு குடும்ப குடும்பமாக காலங்காலமாக ஒரு கோயிலை வச்சு பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது ஒரு சின்னதாக இருந்தது. இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய கோயிலாக பொதுமக்களோட ஒத்துழைப்போடு சிறப்பாக வந்துட்டுருக்கு. இதோட அம்சம்னு சொன்னால் பேரு மாதிரி இவருக்கு அமைஞ்ச பேர் மாதிரி ஸ்ரீ கல்யாண வெங்கடரமணன். ஸோ இங்கே வந்து இவரை வேண்டிட்டு கல்யாண உற்சவம் பண்ணுறவங்க இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா 30க்கும் மேற்பட்ட கல்யாண உற்சவம் நடந்திருக்கு. பக்தர்களோட வேண்டுதல் பேரில் அவங்க வேண்டுதல் மாதிரியே வித்தின் 1 இயர் வந்து கல்யாணம் நடந்து முடிஞ்சது. அதுதான் இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு. நமக்கு இந்த ஏலகிரி நாங்கள் 2010 9 வர்றப்ப இவ்வளோ பெரிய கோயில்கள் இல்லை. இன்றைக்கி இந்த மலையில் பெருமாள் வந்து இவ்வளோ பெரிய கோயில் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி சிவன் கோயில், முருகன் கோயில், அம்மன் கோயில் 4 கோயிலும் உள்ள சிறப்பான இடமாக அமைஞ்சிருக்கு. அதிகாலத்தில் இருந்த ஒரு முருகன் கோயிலும் இன்றைக்கி சீரும் சிறப்புமாக இருக்குது. அதே மாதிரி சிவன் கோயிலும் வந்து நல்ல ஒரு சீரும் சிறப்புமாக வந்துட்டுருக்கு. அம்மன் கோயில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்குது. இதோட பெருமாள் கோயிலும் இருக்குது. ஸோ ஒரு மலைக்குன்னு இன்றைக்கி வந்தால் 4 தெய்வங்களையும் கும்பிட்ற அளவுக்கு பெரிய லெவலில் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி டூரிஸ்ட்டுங்களும் நிறையா வர்றாங்க. இன்றைக்கி வந்து இந்த கொரோனா சமயத்தில் முழு உற்சவம் பண்ண முடியாமல் நாங்கள் ஒரே ஒரு நாள் திருமண தினமும் அலங்கார தரிசனம் மட்டும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.